வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம இண்டியா டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பாட்டுங்க எதுலேருந்து இன்றைக்கி இன்றைக்கி திருவாசகம் கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து சிவபோக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து பார்க்க போகிறோம் அதாவது தரும ஆதீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதீனத்தை நிறுவனர் ஸ்ரீல ஸ்ரீ குரு ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பேர் இவ்வளோ பெருசு இருக்குது வேறு வழியில் பார்த்து தான் படிக்கணும் ஏறத்தாழ இந்த நூல் எழுதி ஒரு நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு ஸோ பழைய நூல் சைவ சித்தாந்தக்காரர்கள் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம வந்து படித்து தெரிந்து உணர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னதமான செய்திகள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு நூல் சிவ போக சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து ஒரே ஒரு பாட்டு பெரிய நூல் ஒரே ஒரு பாட்டை பார்க்க போகிறோம் இந்த ஒரு பாட்டில் அப்படி என்னையா இருக்குது அப்படின்னு கேட்டால் இறைவனுடைய முத்தொழில் கூடவும் இன்னும் ரெண்டு அடிஷ்னலாக ரெண்டு தொழில் அவர் செய்கிறார் முத்தொழில் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தொழில் கூட மறைத்தல் அருளல்னு சொல்லக்கூடிய இரண்டு தொழில்களையும் இறைவன் சேர்த்து செய்கிறார் இந்த அஞ்சையுமே ஒரே பாட்டுக்குள்ளே நம்மளால் பார்த்துற முடியும் ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை வந்து கேட்பவர்கள் இரண்டு வகையில் அணுகலாம் ஒன்று பக்தி மார்க்கமாகவும் இதை அணுகலாம் இல்லை ஞான மார்க்கமாகவும் அணுகலாம் இப்போ பக்தி மார்க்கம்னா என்ன நான் இருக்கே சாமி இருக்குது சாமின்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு உருவம் இருக்குது அதுக்கு ஒரு தன்மை இருக்குது எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் அதுக்கிட்ட கேட்குறேன் அதை எனக்கு தருது நான் வந்து என்னைய சரணாகதியின் மூலமாக அந்த இறைத்தன்மையை நான் அடைகிறேன் இது பக்தி மார்க்கம் இந்த வகையாகவும் அணுகலாம் இல்லை ஞான மார்க்கத்தின் மூலமாகவும் அணுகலாம் ஞான மார்க்கம்னா என்ன நான்கிறது யாருங்கிறது நான் உணர்ந்திருப்பேன் ஏற்கனவே எனக்கு அதுக்கு உண்டான ஒரு லாஜிக் தெரியும் ஆன்மான்னு சொல்லக்கூடியதான் நான் உயிர் அப்படிங்கிறது நானுன்னு எனக்கு தெரியும் இந்த உயிர்ங்கிறது இறை தான் அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிறது எனக்கு புரியும் இது ஞானமாக இருக்கும் இந்த இரண்டு வகையிலேயுமேயே இந்த காணொலியை நீங்கள் வந்து அணியிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஜானரை நீங்கள் பிடிச்சிக்கலாம் சரிங்களா இப்போ அந்த பாட்டுக்கு போவோமா சிவபோக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் வரக்கூடிய பாட்டு நாலு வரி முதல்ல பாருங்கள் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் இதுதான் முத ஆரம்பிக்கிறது இப்படி தான் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் இப்படி தான் ஆரம்பிக்கிறார் இப்போ என்னத்தை கூட்டுறார் என்னத்தை கூட்டி பிரிக்கிறார் இது இது இந்த கேள்வி வரும் இல்லையா ஒரு உயிர் அப்படிங்கிறது பிறக்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த உயிர் அந்த இறைத்தன்மையிலிருந்து பிரிந்து வருவதற்கு அதுக்கு ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து அது கூட சேரும் தான் நான் என்ற அந்த ஒரு அகம்பாவம் அந்த ஆணவம் அப்படிங்கிறது கூடும்பொழுது தான் அந்த இறைத்தன்மையிலிருந்து பிரிந்து வந்து நான்கிறது ஒரு தனி ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு மனோ நிலைக்கு அது வந்துடுது அப்போ இந்த உயிர்கிட்ட இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மலம் நமக்கு மும் இருக்கு ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மலங்கள் உண்டு இதில் இந்த ஆணவம் அப்படிங்கிற மலம் வந்து அந்த உயிர் கூடவே இருக்கும் அதை யாரும் படைக்கல அந்த உயிருக்கு அந்த தன்மை அப்படிங்கிறது தானாகவே இருக்குது அது தானாகவே உதயமானது அதனால தான் வந்து இது இது அது அதென்ன அழகாக இருக்குது என்ன அழகாக இருக்குது இது எங்கூட இருந்தால் நல்லாயிருக்குமே இது எனக்கு நல்லா இருக்குமே நான் தானே இதை பார்த்தேன் நான் தான் இதை செஞ்சேன் இந்த நான் 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 எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மலம் தானாக தன் தன் கூடவே உருவான ஒரு மலம் ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு ஏ நீ வேற நான் வேறு இல்லை நீ பார்க்குறதெல்லாம் வேற வேற இல்லை எல்லாம் நீ தான் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் இல்லையா இது சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டான் இல்லையா அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு இன்னும் ரெண்டு மலத்தை சேர்த்து கூட்டுறார் என்னது ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த கண்மம் மாயங்கிற ரெண்டு மலத்தை வந்து நம்ம கூட கூட்டுறார் இந்த மாயை அப்படிங்கிறது பார்ப்பது எல்லாத்தின் மீதும் ஆசை தான் வேற அது வேற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்பு இருக்குது பாருங்கள் அந்த 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 ஆணவம் அப்படிங்கிறத வந்து எச்சை அது பூஸ்ட் பண்ணிவிடும் அந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணவத்தை பூஸ்ட் பண்ணிவிடும் அப்போ என்ன பண்ணுறது போய் சிக்கி சீரழிஞ்சு திங்கிறது அது அதுதான் அங்கே வேலையை நான் உனக்கு அப்பவே புத்தி சொன்னேன் டி நீ வேறு நான் வேற இல்லை நீ பார்க்கறதில்ல நீ தான் அப்படின்னு சொன்னேன் நீ கேட்கல இந்த எச்சை கொஞ்சம் பூஸ்ட்டை பார்க்கட்டும் உள்ளே போய் இறங்கி சிக்கி சீரழிவே இல்லை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு ஒன்றும் தோணும் இல்லை அப்போ உன்னுடைய பழைய ஞாபகம் உனக்கு வரும் நான் சொல்லி நீ கேட்கல பட்டு தான் திருந்தவே நீ போகிறேல்ல இந்த போ திருந்து போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்றதுக்கு எச்ச ஒரு மனம் வருது எது மாயைன்னு கூட இந்த மாயை வந்து ஒரு ஒரு பிறப்பு தாண்டுது பார்த்திங்களா இப்போ தாண்டு பொழுது முந்தின ஒரு ஒரு கர்மம் இருக்குமில்ல அதையும் சேர்த்து கொண்டு வரணும்ல அது கண்மம் அப்போ முன்னாடி நம்ம செஞ்சது நம்ம கூடவே வந்துக்கிட்டே இருக்கும் கண்மம் அப்போ இந்த மாயையும் கண்மத்தையும் நம்ம கூட சேர்த்துறாரு இப்போ இந்த ஆணவம் மாயை கண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணும் சேர்ந்து தான் நம்ம கூட வருது இதுதான் கூட்டுவதும் ஏற்கனவே இருக்குது அதை எச்சா பூஸ்ட் பண்ணி விடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட இன்னும் ஒரு சில விஷயத்தையும் சேர்த்து அனுப்புறாரு கூட்டுவதும் இப்போது ஏற்கனவே நம்ம தப்பு பண்ணுறோம் இன்னும் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு அவன்யூ கொடுத்துட்டாரு எதுக்கு திருந்துவதற்காக சரி ஒருத்தன் திருந்திட்டான் நெஜமாலுமே பட்டு சிக்கி சீரழிஞ்சு திருந்திட்டான் இப்போ அவனை காப்பாற்றணுமே இல்லையா அப்போ இவன் கூட இருக்கக்கூடிய அந்த மும்மலங்களை நீக்கணுமே கூட்டி பிரிப்பதும் அதுவும் அவன் தான் பண்ணுறான் இப்போ கூட்டுவதும் கூட்டி பிரிப்பது ரெண்டுமே நான் சொன்னேன் நீ திருந்தில அதனால உனக்கு எச்சா அடிஷ்னலாக ரெண்டு பூஸ்டப்பாக கொடுத்தேன் நீ அதுதான் உண்மைன்னு சொல்லிவிட்டு நீயும் பிடிச்சிட்டு வாங்கிட்டு போனேன் போய் பலபிறப்பு எடுத்த சிக்கி சீரழிஞ்ச இன்றைக்கி சின்ன பின்னமானதுக்கப்புறம் ஆயா சாமி நீ சொன்னது தான் சரி இதெல்லாம் போய் தான் உண்மை நீ தான் இருக்க நான் திருப்பி உங்கள்கிட்டயே வந்துடுறேன் என்னால் முடியலப்பா கூட்டி பிரிப்பதும் இப்போ வரேன் ஆண்ட கீழே கூட்டி பிரிப்பதும் சரி நான் கொடுத்து கொடுத்தது வந்து உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கிறது ஏன்னா அது தேவையில்லை அது அழுக்கு அது மலம் மலம் என்ன அது அது தேவையில்லாதது அதை பிரிக்கிறது கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் ஒன்று கொடுத்து கொடுத்துட்டே கொடுத்து அனுப்புனார் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் போக அறக்கறலாம் என்ன பண்ணுறாங்க வரம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அது சரி தப்புன்னு தெரிஞ்சாலுமே தவறே ஆனாலும் தங்கிட்ட பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆட்டை ஆடுவது இல்லையா அதுபோல் ஆட்டுவதும் நீ எல்லாம் நீ மகனே நீ போ நீ என்னென்ன பண்ணுவேன்னு எல்லாம் எனக்கு தெரியும் நீ எனக்கு கைப்பாவை தான் வேற ஒன்றும் கிடையாது ஓ போ நீ ஆடுற வரைக்கும் ஆடு எல்லாம் பார்த்துக்கிற நீ ஆடு அப்படின்னு அனுப்பிச்சு இல்லையா இது அசுரர்களுக்கும் அரக்கர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா நம்ம இங்கே வந்து ஆடுறது இல்லையா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட செய்யக்கூடாதுங்கிறத நம்ம வந்து திரும்ப திரும்ப செய்யறது இல்லையா செஞ்சு அதுக்கப்புறம் உண்டானது அனுபவிக்கிறது இல்லையா அப்போது ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆடுவதற்கு உண்டான வழியை கொடுத்துட்டு ஆட்டி அடக்குவது அதே அவனே தான் ஒன்று செய்யாதே அப்படிங்கிறதுக்கு உனக்கு புத்தி இருக்கும் உள்ளிருந்தே வந்து அந்த சுடர் வந்துக்கிட்டே இருக்கும் செய்யாத தப்பு செய்யாத என்ன ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏ சடா அப்படின்ட்டு அந்த ஆணவம் மலம் அது கூடுது இல்லை என்னால் முடியும் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் போகிறது போய் என்னாகிறது ஆகுறது சீக்கி சீரியலையும் செருப்பிடி திங்கிறது அப்போ என்ன பண்ணுறது அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் சாமி முடியலப்பா தெரியாமல் பண்ணிவிட்டேன் இப்போது ஒன்றொன்றை ஆட்டுவதும் பண்ணு பண்ணே பண்ணு உனக்கு வேணுங்கிற எல்லா வளமும் கொடுத்துருக்கேன் அடாட் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆட்டுவதும் திருப்பி போய் சரண்டர் ஆனதுக்கப்புறம் ஆட்டி அடக்குவதும் விளையாட விட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறது ஏன்னா நான் இருப்பான் என்னால் முடியல சாமி காப்பாற்று ஆட்டி அடக்குவதும் சொன்னனே கேட்டியா இப்போ இப்போ இருக்கா டயர்டாக இருக்குல்ல அப்படின்ட்டு ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் என்ன ஒரு அழகான காட்டுவதும் காட்டி மறைப்பதுங்க வேறு எல்லாம் பார் எவ்வளோ அழகாக இருக்குவார் இது வேறு அங்கே ஒரு உலகம் இருக்குது இந்த ஒரு நட்சத்திரம் இருக்குது அங்கே ஒரு பிள்ளை இருக்குது இந்த ஒரு பையன் இருக்கான் இந்த ஒரு காரு பஸ்ஸு லாரி காசு ஆஹா 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 எல்லாம் ஆஹா ஆஹா காட்டுவதும் நம்ம ஆஹா நிறுத்துவோமா அதை அணுகிறதுக்கு ஓடுவோம் இல்லை சித்துக்கள் தண்ணியில் நடக்கலாம் காற்றுல பறக்கலாம் பேசின பேச்செல்லாம் வந்து ஜெயமாகும் இல்லையா சித்துக்கள் அப்படின்ட்டு இப்போ காட்டுவதும் எல்லாத்தையும் காட்டுறது ஓடு 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 அது வேணும் இது வேணும் இது வேணும் இது ஒரு பிறப்போடு நிற்குங்கிறீங்களா இல்லை பல பிறப்பு தாண்டி வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆன்மாக்கு தெரியும் ஆன்மா ஆயிடும் டே முடியலடா ஏண்டா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற உடம்பு மேலே உடம்பு மேலே உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்கியடா யாருக்கிட்ட பேசுவோம் தனக்கு தானே பேசிக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே டயர்டாகிட்டுடா என்னால் முடியலடா இதுக்கு மேலே இங்கே வர முடியலடா ஆசை இருக்குது தான்ண்டா வாட்டை ஓஞ்சவாட்டக்கானாண்டா ஒரு ஒரு தடவையும் வரும்போது ஒன்று ஒன்று புதுசாக தெரியுதுறான் காட்டு வதும் அப்போ எல்லாம் புதுசு பூஜ் ஆஹா 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 ஆஹான்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒன்றை காட்டிலும் ஒன்று அழகாக இருக்கும் இதுக்கு ஒரு முதல்ல மொபைல் வாங்கின புதுசில் முதல்ல ஒரு மீம் ஒன்று பார்த்துருக்கேன் மாப்பிள்ளை நினைக்கிறானா கல்யாண மேடல் நின்று மாப்பிள்ளை நினைக்கிறானா அந்த இப்போ பக்கத்தில் வந்து பொன்னாட்டி இருக்குது அந்த இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷனில் மாப்பிள்ளை நினைக்கிறானா அந்த மா தோ யார் பொண்டாட்டியோட தோழிமார்கள்லாம் வர்றாங்க எங்கேயே போனீங்க இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தி கூட கண்ணில் சிக்கலையே அப்படின்னு அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொன்னானா புள்ளையும் மொபைலும் ஒன்று விட்டு ஒன்று பார்த்தா புதுசாகவும் அழகாகவும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று பண்ணுறதுக்குள்ளே இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இரு அப்படின்னா தானா ஏன்னா அவன் முன்னாடி ஏற்கனவே கல்யாணம் பண்ணேன் அதுபோல் ஒன்று ஒன்றையும் பார்க்க 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 ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் காட்டுவதும் அப்போ ஒரு கட்டத்தில் டயர்டாகும் என்னையா அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் டயர்ட் ஆகிட்டேன்டா என்னால் முடியலடா ஆசை வந்துக்கிட்டே இருக்குது இது எப்போ தான் ஓயிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு ஒன்று தொட்டா வரும் ஓ இதெல்லாம் நிரந்தரம் இல்லையா காட்டி மறைப்பதுவும் அப்போ அந்த வேலையும் சாமியை தான் செய்யுது அப்போ என்ன பண்ணார் மூணு வேலை கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதுவும் எல்லா வேலையும் செஞ்சிட்டார் படைச்சாரு படைச்சு நம்மளை ஓட விட்டார் அப்போ ஓட ஓடுற வரைக்கும் அவர் காப்பாற்றினார் காப்பாற்றி டயர்டாயி சாமி என்னால் முடியலையா காப்பாற்றியா அழித்தார் இந்த இடத்துல அழித்தல் என்ன நம்மை தன்னோடு இணைத்து கொள்ளுதல் தனக்கு முக்தி பேர் கொடுத்து தன்னோடு இணைத்து கொள்ளுதல் அழித்தார் அந்த இடத்துல அப்போ இது கூட ரெண்டு வகை நடக்குதே மறைத்தல் அப்படின்னு சொல்லி உண்மை நிலை வந்து உணரக்கூடிய நேரம் வரைக்கும் தன்னிடமே இருந்தும் கூட மறைந்தே இருக்குது இறைவன் தன்னுள்ளே இருக்கிறான் பார்க்கும் இடமெங்கெல்லாம் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிந்தும் அது மறைந்திருக்கு போர் விதைக்குள்ளே அவ்வளோ பெரிய மரம் இருக்குது ஒரு மரத்துக்குள்ளே நெருப்பு இருக்குது இல்லையா இதெல்லாம் இருந்தும் இல்லாதது போல அப்படிங்கிறது அந்த ஒரு அந்த மறைப்போடு அது இருக்குது அப்போ நமக்குள்ள இறைவன் இருக்கிறானா இருக்கான் ஆனால் உனக்கு தெரியுதா தெரியலையே மறைந்துள்ளான் அப்போ அதற்குண்டான முயற்சியை எடுக்கும் பொழுது என்ன பண்ணுறான் அருளல் அப்படின்னு அடுத்த வாரம் வருது அவன் அருள் தருவான் அப்போ உன்னுள் இறைவனை காணலாம் அப்போ எல்லா இடத்துலையும் இறைவனை காணலாம் முத்தொழில் மட்டும் செய்யறது இல்லை கூட அடுத்து ரெண்டையும் சொல்றாரு மறைத்தள்ள அருளல்ங்கிற அடுத்து ரெண்டு வேலையும் அதனால தான் சொல்றது கூட்டுவதும் கூட்டி பிறைப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதுவும் நெத்தின் அர்த்தம் கண்ணுனா கண்ணு கண்ணுதல்வோன் நெற்றியில் கண்ணுடையவன் அர்த்தம் எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க கண்ணுதலோன் நுதலில் கண்ணுள்ளவன் அப்படிதான் அப்படிதான் சொல்லணும் நுதலில் கண்ணுள்ளவன் கண்ணுதலோன் நெற்றியில் கண்ணுடையவன் இப்போ நீங்கள் நேராக சிவபெருமான்ட்டு போகணுன்னு அவசியம் இல்லை இப்போ நம்மளுடைய மதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எழுதினவர் சைவர் அதனால் சிவபெருமான நோக்கத்தில் எழுதியிருக்கார் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தனக்கே நெற்றிக்கண் இருக்குங்கிறது தெரியும் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் வைணவருங்க நான் கிறிஸ்டீனுங்க நான் முஸ்லீமுங்க இதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க நான் எப்படிங்க நீங்கள் இது மட்டும் சொல்கிறீங்க இப்போ நான் சிவனை வழி பண்ணுவேன் அவசியம் இல்லை எல்லா தெய்வங்களுக்கும் ஆண் முதல் பெண் தெய்வம் வரைக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் கண் இருக்குங்கிற ஏதோ ஒரு வகையில் ஒரு படத்தில் போட்டிருப்பாங்க ஒன்று சரிங்களா நீங்கள் அப்போ நீங்கள் இந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த தெய்வத்தை எடுத்திங்கனாலும் கண் எல்லா தெய்வத்துக்கும் உண்டு ஃபஸ்ட்டு விஷயம் கிறிஸ்தவத்தில் பார்த்தோம்னா த சீட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனுடைய இருக்கை த சீட் ஆஃப் காட் அப்படின்னு அது எங்கேன்ன இங்கே தான் காட்டுவாங்க இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் அப்படிம்பாங்க அதுவும் இறைவனுடைய இருக்கைன்னு தான் அர்த்தம் அரபு மொழியில் ஹர்ஷ் அப்படிம்பாங்க இறைவனுடைய அது இங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது சரி எங்கே போனாலும் அந்த நெத்திக் கணக்கே வந்து நின்றுவாங்க ஸோ அதனால் நீங்கள் சிவனை மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் சுட்டி கேட்டக்கூடிய இறைவன் எங்குள்ளான் நீங்கள் இருக்கிறான் அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிவனை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எப்படி உங்களுடைய வழியின் பாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி கண்ணுதலோன் நெற்றியில் கண்ணுடையவன் கண்ணுதலோன் முன் அமைத்த ஏட்டின்படி என்று இரு அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் புரியல நாங்கள் என்ன பண்ணுறேன்னு இல்லையா கண்ணுதலோன் முன் அமைத்த ஏட்டின்படி என்று இரு அவன் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டான் எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ சாம இப்போ இந்த இடத்துல நம்மளால தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நான் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாயா எல்லாம் விதித்தது தானே ஒன்றும் மாறவா போகுது அதனால் போகிற வரைக்கும் போட்டோம் அது இல்லை இங்கே சொல்கிறது நாம் செய்ய வேண்டிய முயற்சியை செய்தே ஆக வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எழுதி தான் அனுப்பிச்சான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் ஏ இங்கே வர் நான் எழுதி தான் அனுப்பிச்சிருக்கேன் என்னென்னலாம் நடக்கும் போகுதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உனக்கு சுய அறிவு மதி நுட்பம் அப்படிங்கிறத நான் உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் என்ன தான் நான் எழுதி அனுப்பிச்சாலும் அதை உன்னால் எக்காலத்தில் மாற்ற முடியும் என்கிட்ட வர வேண்டாம் நான் இன்னும் நாலு பிறப்பு எடுக்கிறேங்கிற முடிவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது இல்லைப்பா இப்பிறவிலே நான் உங்கள்கிட்ட வந்துடுறேங்கிற முடிவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஆனால் நான் கீழே அனுப்பும்போது இந்த பிறப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்லி தான் நான் அனுப்புகிறேன் அதை எக்காலத்தில் முன்னால் மாற்ற முடியும் அப்போ உன்னுடைய முயற்சிகளை நீ செஞ்சுக்கிட்டே இரு நீ என்ன பண்ணணுமா காசு மாதிரி இருக்கிறே ஓடு இறைவன்கிட்ட போகணுன்னு நினைக்கிறியா ஓடு நீ அதற்குண்டான முயற்சிகளை செஞ்சுட்டே இரு ஆனால் நீ எந்த படி எப்படிப்பட்ட மனோநிலையோடு இருக்கணும் அர்ப்பணிப்போட மனோநிலையோடு இரு என்ன வேலை சரியா அதில் மனோ சரியான ஒரு மனோநிலையோடு இறைவன் ஒருத்தர் இருக்கான்னு நினச்சியா இல்லை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினச்சியா அதில் முழுமையான ஆத்மார்த்தமான ஒரு 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 ஈடுபாடோடு இரு சரண்டர் செல்ஃப் சரண்டர் அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல அந்த வார்த்தையை கவனிக்கணும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி சாமி எல்லாம் சொல்லிருச்சியா நான் எனக்கு மீடியா நான் செய்கிறத செய்கிறேன் அதை என்னமோ பார்த்து பண்ணட்டும் நான் செய்கிறத செய்யறேன் என்னுடைய முயற்சி நான் போட்டுகிட்டே இருக்கேன் அதற்குண்டான பல நிறைவன் கொடுக்கட்டும் அந்த அர்ப்பணிப்போட நீ செய்கிறத செஞ்சுட்டே இருக்க நான் பார்த்துக்கிறேன் யூ டோன்ட் வரி நான் இருக்கேன் யூ டோன்ட் வரி இதுதான் அதனுடைய அர்த்தம் ஞானியர்கள் ஞான மார்க்கத்தில் புகுந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் அது அவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த ஆணவம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இறைவனுக்கான இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்களே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறைவன் ஒருத்தர் இருக்காருனாவும் அவர் உங்களுக்கான ஒரு அருள் பாலிக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ரெண்டு வகையாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்போ கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படின்றது எல்லாமே விதிக்கப்பட்டது தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேருந்து செல்ஃப் சரண்டர் ஆயிரு கம்ப்ளீட்டாக அவங்க காலில் போய் விழுந்துரு நீ செய்யறத செய்யாதுவான் அப்போது ஆகும் மனசு இலகுவாயிரும் வாரம் இருக்காது மனசில் நீ செய்கிறத மட்டும் கவனத்தோடு முழுமனதோடு ஒன்றால் செய்ய முடியும் பத் பிரதி பலனை பற்றி நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் சாமி நமக்கு நல்லதாக கொடுக்கும் ஓடிட்டே இருப்பான் ஞான மார்க்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க வேலையை மட்டும் செய் பலன் எதிர்பார்க்காது செய்கிறத நீ சரியாக செஞ்சுட்டு போயிட்டே இரு பலன் எதிர்பார்க்காது இவ்வளோதாங்க இது தாங்க அதில் இருக்க சொல்லப்பட்டுருக்காது கண்ணுதலோன் முன்னமைத்த ஏற்றின் முடிய எல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்தது தான் மாத்திரக்கு உனக்கு திறன் இருக்கு அறிவு இருக்கா நீ மாற்றிக்க இல்லையா சரண்ட் ரைட்டும் வேலை இன்னமும் செய்கிறோம் அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் எவ்வளோ அழகான ஒரு இது ஒரே பாட்டில் இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு இதில் வந்து விஷயம் இருக்குது இன்னும் நல்ல அனுபவம் கூடியவர்களும் பல நூட்கள் படித்தவர்களும் இன்னும் மணிக்கணக்காக கூட இதெல்லாம் பேச முடியும் ஸோ எந்த அளவுக்கு அழகான ஒரே பாட்டுங்க அது பெரிய நூலுங்க சிவபோக சாரம்னு சொல்லி பெரிய நூலுங்க இது அது ஒரு பாட்டுக்கே நம்மளால் இவ்வளோ நேரம் பேச முடியுதுன்னா அப்போ அது முழுசும் பேசினேன் எவ்வளோ நாள் கணக்கில் பேசணும் இல்லை ஸோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு நூட்கள் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்காமையும் புரிஞ்சுக்காமையும் படிக்காமையே இருக்கும் பட் எனிவே இன்றைக்கி உண்டான வீடியோ தான் பிடிச்ச இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு எதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தி பேசுவோம் உங்களுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னாலே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளை சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிதிங்கள் நான் அவங்க இதில் தண்டை பண்ணேன் நன்றி